மொபைலை ஓப்பன் பண்ணாலே ஒரே நோட்டிபிகேஷனாக வந்துட்டுருக்கு கைஸ். அப்படி என்னதான் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நருட்டோ டிராயிங் பண்ணுங்கள், கொக்கோ டிராயிங் பண்ணுங்கள், நருட்டோ டிராயிங், கொக்கோ டிராயிங்னு மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து நருட்டோ கொக்கோ ரெண்டு பேருமே நான் டிராயிங் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக திரும்பவும் இதோ இப்போ காமிக்கிறேன்ல இந்த ஃபோட்டோவை வரைஞ்சி காட்டுறேன். ஐ மீன் இந்த ஃபோட்டோவுக்கு அவுட்லைன் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஜீரோ இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இந்த ஜீரோ, இந்த ஜீரோவிலருந்து ஒன்று, ஓகேவா, ஜீரோ இன்ட்டு ஒன்றுன்னு வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்க, ஜீரோ இன்ட்டு ஒன்றுன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவில் நம்ம வந்து கோடு போட்டு வச்சுக்கணும். ஓகேவா, ஜீரோ இன்ட்டு ஒன்றுன்னு சொல்லி, ஜீரோ இன்ட்டு ஒன்றுன்னு சொல்லி இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம கிரிட் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த கேப் இங்கே இங்கேயும் அதே மாதிரி இந்த எண்டுலையும் நம்ம வந்து கேப் விட்டுறணும். விட்டுட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை ஒரு பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம வந்து கிரிட்டு போட போகிறோம். ஸோ இதை எப்படி போடுறதுன்னு சொல்லி தரவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த கார்னர் எல்லாத்தையும், இந்த இந்த சைடில் உள்ள கார்னரையும் இந்த சைடில் உள்ள கார்னரையும் நான் வந்து இந்த மாதிரி ஜீரோ இன்ட்டு ஒன்றுன்னு சொல்லி அளவு வச்சு நான் வந்து கோடு போட்டு வச்சுட்டேன். ஸோ நம்ம இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து கிரிட்டு போட போகிறோம். ஸோ நாம் வந்து இப்படி இந்த மாதிரி வச்சு நம்ம கிரிட்டு போட போகிறோமா, இல்லைனா இந்த மாதிரி வச்சு கிரிட்டு போட போகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அது உங்களோட டிராயிங் பண்ண போகிறீங்கள அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் உங்களால் முடிவு பண்ண முடியும். என்னோடய டிராயிங்க்கு வந்து ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி நான் வரைய போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வச்சு நான் டிராயிங் பண்ணி காமிக்கிறேன், சாரி கிரிட்டு போட்டு காமிக்கிறேன். ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த ஜீரோ ஒன்று இது ரெண்டுத்தையும் நான் விட்டுடுறேன். ஓகேவா, ரெண்டுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா, ரெண்டு எனக்கு வந்து பெரிய பாக்ஸாக வேணும். ஸோ அதனால் ரெண்டுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். டூ இன்ட்டு சிக்ஸு, ஓகேவா, டூ இன்ட்டு சிக்ஸு, ஓகேவா, நம்ம வந்து கிரிட்டு போட போகிறோம். ரெண்டு இன்ட்டு ஆறுன்னு சொல்லி நம்ம கிரிட் பாக்ஸு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் வாங்க. இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கோடு போட்டிருந்தோம்ல, அங்கே வந்து நம்ம ரெண்டு டூவை வந்து அந்த புள்ளியில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு டூ இன்ட்டு ஆறு கோடு போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி தான் டூ இன்ட்டு ஆறு, டூ இன்ட்டு ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி துருக்கு பாருங்கள், இது போட்டிருக்கேன்ல கோடு. ஸோ இந்த மாதிரி நம்ம புள்ளி வச்சுக்கிட்டே வரணும். டூ இன்ட்டு ஆறு, டூ இன்ட்டு ஆறு அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சுட்டே வரணும். ஓகேவா, அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஓகேவா, எல்லா பக்கமும் நாலு பக்கமும் நம்ம டூ இன்ட்டு ஆறுன்னு சொல்லி புள்ளி வச்சுட்டே வரணும். வந்துட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணணும், கோடு போட்டு அந்த கோடை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து டூ இன்ட்டு சிக்ஸுன்னு சொல்லி நம்ம புள்ளி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த புள்ளி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுத்தையாக இந்த மாதிரி பாக்ஸ் சைஸுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த ரோ அப்புறம் காலம் இது ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த பாக்ஸோட நம்பரை போட்டு வச்சுக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்ஸ் இருக்குது இந்த இதில். ஸோ மேலே வந்து மொத்தமாக ஏழு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம கிரிட் மேக்கர் ஆப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். கைஸ் இப்போவும் சொல்கிறேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அந்த கிரிட் மேக்கர் ஆப் அவங்க வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்காக எனக்கு சேலரி எனக்கு இன்கம் எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணாம். ஸோ ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ராயிங் கிரிட் மேக்கர் ஆப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்துடும். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அதில் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஏழுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரோஸில் வந்து ஃபைன்னு அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த நீங்கள் ட்ராயிங் பண்ண போகிற ஃபோட்டோவை நீங்கள் இதில் மூவ் பண்ணணும். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் வந்து கரெக்டாக செட் ஆயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வேணும்னா டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பாக்ஸை வந்து எண்ணி கூட பார்த்துக்கோங்க. மேலே வந்து ஏழு பாக்ஸ் இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாக்ஸ் இருக்கா. ஸோ அதே மாதிரி இந்த ரோவில் வந்து அஞ்சு பாக்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் அஞ்சு.
ஸோ அஞ்சு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கிரிட்டை வந்து நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணணும்னா, ஸோ இதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை நம்ம அந்த பாக்ஸில் எந்த பாக்ஸில் நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணணும்னு உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அவுட்லைன் போட்டு வச்சுக்கலாம். இந்த மெத்தடு தான் எனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இந்த ட்ராயிங் வீடியோவை எப்படி அவுட்லைன் போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அவுட்லைன் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.